நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் அகவிழிப்பு அவேக்கனிங் அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது விழிப்புணர்வு அப்படின்னா என்ன இதை ஆங்கிலத்தில் வந்து அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பலரும் வந்து நம்ம மனசில் வந்து விழிப்புனோடும் இருக்கணும் அதாவது மனசில் தேவையற்ற எண்ணம் இழாமல் விழிப்புணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி முயற்சியெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே நம்ம அடைய வேண்டியது வந்து இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் கிடையாது நம்ம அடைய வேண்டியது வந்து அகவிழிப்பு தான் இதை வந்து ஆங்கிலத்தில் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்வாக பேச பிறந்த விடுதலை முக்தி மோச்சம் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே கூட இந்த அகவிழிப்பு அதாவது அவேக்கனிங் பற்றி தான் சொல்கிறாங்க எப்படி நம்ம தூக்கத்தந்து விழிச்சிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மன மயக்கத்துலேருந்து அதாவது இந்த மனசோட மாயிலேருந்து விழிச்சிக்கிறதுக்கு பேர் தான் இந்த விழிப்பு அகவிழிப்பு அவேக்கனிங் அப்படிங்கிறது விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படின்னா இன்னும் தொடர்ந்து மனசில் கவனத்தோடு இருக்கிறதாகும் அதாவது நமக்கு மனசில் தொடர்ந்து எதாவது வேலை இருக்குதுன்னு தான் பொருள் ஆனால் இந்த அகவிழிப்பு இருக்குது பாருங்க அங்கே வந்து எந்த வேலையும் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் அதாவது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம விழித்துக்கிறது தான் கண்ணை எப்படி தொடக்கிறோமா தூக்கு தூக்கத்தொழுந்து அந்த மாதிரி விழித்துக்கிறதுக்கு பிறகு தான் அகவிழிப்பு அல்லது அவேக்கனிங் நம்மளோட கவனம் எல்லாமே புற வேலைக்கு தான் பயன்படணும் இந்த மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிர்வாகம் செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத இந்த அகப்பகுதியில் நம்மளுடைய கவனம் இருக்கிறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமாக கூட இருந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட கவனத்துக்கான வேலை வந்து நம்மளோட அகத்தில் கிடையாது நம்மளோட புறத்தில் மட்டும்தான் இந்த அக விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படிங்கிறது அகத்தில் வந்து கவனமாக இருக்கிறத சொல்லுது அதே சமயத்தில் இந்த அகவிழிப்பு அவேக்கனிங்கிறது நம்மளோட மனசை நிர்வகிக்கிற வந்து விடுபடுறத குறிக்குது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் ரெண்டுமே எதிரெதிரி எல்லையை குறிக்குது ரெண்டுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வித்தியாசம் இருக்குது அதாவது இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது மனோலயத்தையும் அகவிழிப்பு அப்படிங்கிறது மனோலயத்திலிருந்து விடுபட்ட மனோலய நாசத்தையும் குறிக்குது இந்த அகவிழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரிதலை தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம் அதனால் நம்ம எல்லோருமே மனசோட இயக்கத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு விழிப்போடு இருந்து நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள